யாரா நீ? நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலட்சி, நம்பி ஜாயின் பண்ணுங்கள். குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் ஒன்றில் இருக்க உயிரினும் மோம்பப்படும் மொழி, இதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, அந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இளந்தமிழே அப்படின்னு சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதினது, தமிழ் மொழியின் நடை அழகியல் அப்படின்னு தீச நடராஜன் எழுதினது, அடுத்து தண்ணீர் இழாத தமிழ் அது, அடுத்து தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதினது, அடுத்து தமிழாய் எழுதுவோம், இந்த டாப்பிக்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்க பிராமி கல்வெட்டுக்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பாறை எங்கே இருக்குன்னா, மாங்குளம் மதுரையில் இருக்குது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இருக்குது. இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, கவிதை பிழையான இளந்தமிழே சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதின சிலந்தமிழே தான் பார்க்க போகிறோம். தமிழ் மொழிங்கிறது நம்மளோட அடையாளம், பண்பாட்டோட நீச்சி, தோன்றிய காலந்தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர் போடும் இளமையோடும் இருப்பது தான் இன்றும் தமிழ் மொழியில் புகழ் எத்திசைக்கும் இழங்குகிறது. அத்தகைய தமிழோட பெருமையை பேசாத மரபு கவிஞர்களே இல்லைன்னு சொல்லலாம். தமிழ் வந்து பல புதிய உள்ளடங்களால் தன்னையே புதுப்பித்து கொண்டு பழஞ்சிறப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டுங்கிறதான் எல்லா கவிஞர்களுடைய ஆவான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துடலாம். இக்கவிதை வந்து சிற்பி பாலசுப்ரமணியனோட நிலவு பூ அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருந்தது. கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் சிற்பி பாலசுப்ரமணியம். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு. மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்தின் நதி என்ற கவிதை நூலுக்காகவும் இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காங்க. எத்தனை வாட்டி? 2 வாட்டி. இவருடைய கவிதை ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி ஆகியவற்றிலும் மொழிபெயர்ப்பு பெற்றிருக்காங்க. இவரோட நூல்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியிருக்காரு. இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியிருக்காரு. மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. சாகித்ய அகாதமி செயற்குழு உறுப்பினராகவும் இருக்காரு. இப்போ இந்த கவிதைக்குள்ளே போகலாம். செம்பருத்தி மழை மேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம், தம்மகை அனைத்து அதனை போல சிவந்து நோக, தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் விற்றிருக்கும், அவையெல்லாம் வியந்து பாட எம் மறுமை செந்தமிழே, உன்னை ஆளால் ஏற்றுதுணை வேறுண்டோ இயம்பி நாடே. மூண்டு வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய், முன்னர் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவியிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய், மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வாவா, கூண்டுதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென்மழையை தென்தமிழை சீரி வாவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி இது மரபு கவிதை தானே, அதனால் உங்களுக்கு ஒன்றும் பாடல் வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது, அர்த்தம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா, செந்தமிழ், செந்நிறம், செம்பருத்தி, இது செம்பருதி, இதெல்லாம் என்னென்னா பண்பு தொகைகள். சிவந்து அப்படின்னா தூ, ஈன மூல முடியுது வினையச்சம். வியர்வை வெள்ளம் அதாவது அப்படின்னா உருவகம்னு சொல்லியிருக்காங்க. முத்து முத்தாய்னா அடுக்கு தொடர். இப்போது சாய்ப்பான்கிற உருபிழக்கிழமை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, சாய் கூட்டல், இப்பு கூட்டல், இப்பு கூட்டல் ஆண்னு பிரிச்சுக்கிறாங்க. சாய்னா பகுதி, இப்புனா சந்தி, இப்பு எதிர்கால இடைநிலை, ஆண்னா படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. விம்முகின்ற, விம்மு கூட்டல், கின்று கூட்டல் ஆ, விம்முனா பகுதி, கின்றுனா நிகழ்கால இடைநிலை, ஆனா பெயரச்ச விகுதி. வியந்த அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்கன்னா, விய கூட்டல், இத்து இந்து கூட்டல், இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கிறாங்க. விய பகுதி, இத்து சந்தி, இந்து என்ற ஆனது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஊ வந்து வினையச்ச விகுதி. இருந்தாய்,
இரு கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆய் இருனா பகுதி இத்துனா சந்தி இந்த ஆனது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஆய்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இப்போ புணர்ச்சி விதிக்கு பார்ப்போம். செம்பருதி அப்படின்னா செம்மை கூட்டல் பருதி மை வந்து இரு போதல் விதிப்படி கெட்டு போயிட்டு செம்பருதி அப்படின்னு வந்துடும். வானம் எல்லாம் அப்போ வானம் கூட்டல் எல்லாம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பேங்கிற விதிப்படி வானம் எல்லாம் நான் எடுத்துடும். அடுத்து உன்னை அல்லால் உன்னை கூட்டல் அல்லால். இப்போ இதோட விதி என்னன்னா இஇஐ ஐ வழி எவ்வும் உன்னை ஐயில் முடிச்சிருக்கான். அப்போது இவ்விங்கிற வார்த்தையை வந்து சேர்த்துக்கிறாங்க. அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி உன்னையல்லால் அப்படின்னு ஆயிடுத்தது. அடுத்து செந்தமிழே செம்மை கூட்டல் தமிழே மை விகுதி ஈறுப்போதல் விதிப்படி கெட்டு பேரும் செம் கூட்டல் தமிழே அப்போது முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிறதுனால செந்தமிழே இத்துக்காவலாம் மெய் தெரிஞ்சு இந்தா மாறிடும். ஓகேவா ஃபேமிலி? தேங்க்யூ.